காட்டுல மோட்டுல போட்ட மல்லா குண்ட கம்பளி பூச்சி அறியுதுன்னு சொன்னாரு. ஏய் தம்பி, எனக்கு இருக்குது 1.5 ஏக்கர் இடம் என் பொண்ணுக்கு ரெண்டு பசங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாரு. கொடுத்ததுல ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனாயி போச்சு. 10 லட்சம் மேடம் 2 ஏக்கர். ஆமா 10 லட்சம் கடனாயி போச்சு. அதனால இந்த 1.5 ஏக்கர் வந்து மல்லாட்ட போட்டு ஏன்னா அடிச்சிடலாம் அடிச்சிடலாம். அப்ப நான் என்ன பண்ண 1.5 ஏக்கராவுக்கு 10 மூட்டை மல்லாட்ட வாங்கண்ட தம்பி. 10 மூட்டை மல்லாட்ட வாங்கினேன். நேர ரைஸ் மில்லுக்கு எடுத்துன்னு போனேன். ஒரு 5 நாள் கழிச்சு போய் பாத்தேன் தம்பி. ஆமா போய் பார்த்தா அந்த போட்ட மல்லாட்டை எல்லாம் செடி நல்லா துளுத்து வந்துச்சுடாப்பா. துளுத்து வந்துச்சு பாரு. பார்த்த நல்லா சந்தோஷமாயி போச்சு. பரவாயில்ல, கடத்த அடிச்சிடலாம், ஒரே வருஷத்துல அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் ஆகி போச்சா. சரி அப்படின்னு சொல்லி திருப்பி ஆறு கிளம்பி பாண்டி சேரி பக்கம் போனா போயிட்டு ஒரு 5 நாள் திருப்பி கழிச்சு வந்தா. 5 நாள் கழிச்சு வந்தா அந்த துளுத்து இருந்துச்சு பாரு செடி. பார்த்தா அந்த தயபுரா கொட்டி போய் வெறும் காம்பு மட்டும்தான் நிக்குது. எவ்வளவு கடத்த அடிக்கிட்டு இதுக்கு என்ன வழின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இந்த ஊர் தலைவர்கிட்ட போண்டா. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து 20 ஏக்கர் இடங்குது. அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். அவர்கிட்ட போய் ஒரு கேக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போண்டாப்பா. தலைவர இந்த மாதிரி மல்லாட்ட செடி எல்லாம் இந்த கம்பளி பூச்சி அரிச்சு வெறும் காம் மட்டும் தான் நிக்குது. இது என்ன மருந்து வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நீ இவ்வளவு இடம் வச்சுக்கிறிய, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆமா அப்படின்னு போய் கேட்டேப்பா. அவர் நல்ல வழி சொன்னாரு. பரவாயில்ல தம்பி, இந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து இருக்கு. நேரா ஊருக்கு நேரா போய் உங்க ஊரு காட்டுக்கு போ. காட்டு புயநகரி பெருசுன்னு காட்டு புயநகர புயநகர காட்டு புயநகரம் தெரியாதா? அதான்டா ஓட்டந்தையா. போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் நேரா போனடா அந்த ஆவாரம் செடியில அந்த மொனை கோழிந்த அப்படி போய் கிள்ள போற நேரம் இப்படி கிள்ளணும் பாரு. அந்த நேரத்துலதான் வந்திருப்பான் போலுங்கரா அந்த இரல பூசாரி. ஏன்னா என்ன பண்ணுங்க
தொடச்சங்க உண்மைதாங்க அப்படின்னு. அதனால சரியப்பா இவங்க தொடச்சிட்டானா அவன் உங்க குலத்தை ராஜிங்கம் பண்ணிட்டான், நீங்க நேரம் அவங்க ஊருக்கு போங்க, அவன் குலத்தை வந்து ராஜிங்கம் பண்ணிட்டு ரெண்டு சரியா போயிச்சா. அப்பா தலைவரே உன் கால விந்து கும்பறன்னு, கால விந்து கும்பிட்டு ஏன்னா உங்க வந்து குழப்பணாம விட்டானே அப்படின்னு விட்டாரு. ஆமா அப்படின்னு சம்மந்தமான்னு கேட்டாரு. சம்மந்தம் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க ஊருக்கு போயிட்டேன்ப்பா, எப்பா நீங்க எல்லாம் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு போனேன்ப்பா. நானாவது ஒரு ஆள் தானா குறைச்சு தொடச்சேன், அவனுக்கு வரணும்டா இப்ப லாரி கட்டினே காற்றா உன் குழந்தைய வச்ச அசிங்கப்பட்டா முட மாட்டேன்டா அப்படின்னா. அதான நேரம் வாங்க எங்க ஊர் ஏறி கறி போவோம், அவன் பாத்ரூம் உட்காரும் பாத்ரூம் உட்காருங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தைய வச்சு காமிக்க முடியல அப்படின்னு சொன்னேப்பா. சொன்ன உடனே அவன் சட்டி போட சட்டியை ஊத்தான், அவன் வந்து போய் உட்காந்து தம்பி உட்காந்துட்டு ஏஞ்சி வந்தா பாரு எடுத்தாண்டா சொல்லுங்க பண்ண தப்புதான் மருந்து தானே உனக்கு மூக்கு செய்ய தொடச்சுட்டு போவாங்க சரியா போடும் குலதெய்வாதி. வரேன்
Thank you.
Yeah.
I'm
Thank you.
ஆ பண்ணா